வெல்கம் டு டிலைட் சினிமாஸ்

மீட் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த கிரைம் சீன்லேருந்து வெளியில் வந்து நடக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்ஸோடைய நம்பரை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எல்லாமே செவன் அப்படிங்கிற நம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டிருக்கோம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி அப்படின்னு போட்டிருக்கோம் அண்ட் அதே மாதிரி இந்த டிடெக்டிவ்ஸோடைய கேபின் நம்பர்ஸுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா செவனில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த டிடெக்டிவ்ஸோடைய ஹெட்டு ஒருத்தர் இருப்பார் அவருடைய கேபின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ ஃபைவாக இருக்கும் அண்ட் வில்லியம் சோமர் செட்டோடைய கேபின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஒன் ஃபோர்னு போட்டிருக்கோம் படத்தில் ஓப்பனிங் கிரெடிட்ஸ் அப்புறம் டேவிட் மில்ஸ் அவருடைய வீட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அப்போது டேவிட் மில்ஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறம் தான் மில்ஸ் வந்து அந்த க்ரைம் சீனுக்கே போவார் அந்த க்ரைம் சீன் தான் ஜான் டோவோடைய ஃபஸ்ட்டு கொலையாக இருக்கும் ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டியூரேஷனில் கரெக்டாக செவன் மினிட்ஸ் வரும்போது தான் டேவிட் மில்ஸ்க்கு அந்த ஃபோன் காலே வரும் விக்டர் அப்படிங்கிற ஒரு ஆளை பிடிக்கிறதுக்காக போவாங்க ஸோ அவர் தான் ஸ்லாத் விக்டிமாக இருப்பார் ஸோ அவரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீனில் அவரை பற்றின டீட்டெயில்ஸை சோ அந்த டீடைல்ஸ்ல விக்டருக்கு வாரண்ட் இஸ்யூ பண்ண டேட்டை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நவம்பர் செவன் அப்படின்னு போட்டிருக்கும் ஒரு சீனில் வில்லியம் சோமர் செட்டும் டேவிட் மில்ஸும் லைப்ரரிக்கு போவாங்க அங்க சோமர் செட் வந்து சில புக்ஸோடைய நேமை வந்து பிரிண்ட் எடுப்பாரு அந்த நோட் மொத்தம் ஏழு புக்கோடைய காமிச்சிருப்பாங்க ஜான் டோவோடைய குள்ள போலீஸ் எல்லாரும் போய் சர்ச் பண்ணுவாங்க அப்போ வில்லியம் சோமர் செட் ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு லெதர் ஷாப்போடைய ரிசிப்ட் ஒன்னு இருக்கும் அந்த ரிசிப்ட்ல இருக்கிற பில் நம்பர் நீங்க நோட் பண்ணீங்கன்னா செவனில் தான் ஸ்டார்ட் ஆகும் செவன் ஃபோர் ஃபைவ் டூ போட்டிருக்கும் இன்னொரு சீனில் வில்லியம் சோமர் செட் ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து லைப்ரரி ரெக்கார்ட்ஸை வாங்குவார் அந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கிற புக்ஸ் நேம் எல்லாத்தையுமே டேவிட் மில்ஸ் படிக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்பயுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு புக்கோடைய நேமை படிப்பார் அண்ட் கடைசியாக ஏழாவதா வந்து பார்த்தீங்கன்னா தி ரைட்டிங்ஸ் ஆஃப் சென்ட் தாமஸ் ஆக்வா அப்படின்னு சொல்லுவார் அப்போ தான் சோமர் செட் உடனே சொல்வாரு இவர் வந்து செவன் டெட்லி சின்ஸை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே ஜான் டோவோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க டேவிட் மில்ஸோடைய ஒய்ஃப் ட்ரேசி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அண்ட் கடைசியாக அவங்க இறந்து போயிடுவாங்க ஸோ ட்ரேசியோடைய டெத்தை வந்து முன்னாடியே ஒரு இடத்துல ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த படத்தோடைய ஓப்பனிங் கிரெடிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போது ஒரு ஷார்ட்டில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வென் ஆர் பிரெக்னன்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதில் அந்த ப்ரெக்னென்ட்டுங்கிற வேர்டு வந்து ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி காட்டுவாங்க ஒரு சீனில் வில்லியம் சோமர் செட்டும் டேவிட் மில்ஸும் ஒரே கேபினில் உட்காந்துருப்பாங்க அப்போது மில்ஸுக்கு அவருடைய ஒய்ஃப் ட்ரேசிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் கால் எடுத்து மில்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எவரி திங் ஓகே எனி திங் ராங் அப்படின்னு கேட்பாரு அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க்கில் இருக்கும் போது ஒன்று கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலங்கிற மாதிரி சொல்வார் ஸோ இந்த டைலாக் வந்து எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் டோ வந்து போலீஸ்கிட்ட அவரே வந்து சரண்டர் ஆவார் அந்த சீனில் மில்ஸு சோமர் செட்டும் அந்த பில்டிங்குக்குள்ளே போன உடனே ஒரு லேடி வந்து மில்ஸ்கிட்ட உங்களுடைய ஒய்ஃப் வந்து கால் பண்ணியிருந்தாங்க பண்ணாங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த சீன்லேயே நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க ட்ரேசிக்கு ஒரு ப்ராப்ளம் ஸோ அதனால தான் அவங்க கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி ஜான் டோ வந்து ட்ரேசியை கொலை பண்ணிட்டு அதே ரத்த கரையோடு தான் இந்த சீனில் போலீஸ்கிட்ட வந்து சரண்டர் ஆவார் ஒரு சீனில் ஜான் டோவுடைய லாயர் கிட்ட டிடெக்டிவ்ஸும் டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னியும் ஒரு ரூம்ல உட்காந்து பேசுவாங்க அப்போ டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு க்ளோதிங்லையும் நெய்ஸ்லயும் பிளட் இருக்கு இன்னொன்று வந்து ஒரு உமனுடைய பிளட் இருக்குன்னு ஸோ கரெக்டாக அவர் ஒரு உமனுடைய பிளட் இருக்குன்னு சொல்லும்போது ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்ஸை தான் காட்டுவாங்க வில்லியம் சோமர் செட்டும் டேவிட் மில்ஸும் லஸ்ட் கிரைம் சீனை பார்க்க போவாங்க அப்போ அந்த இடத்துல பேக்ல ஒரு சாங் பிளே ஆகிட்டு அந்த சாங்கோடைய நேமும் லஸ்ட்டு தான் ஜான் டோவோடைய ஃபஸ்ட்டு ரெண்டு கொலைகள் நடந்ததுக்கப்புறம் சோமர் செட் வந்து இந்த கொலைகள் எல்லாமே வந்து செவன் டெட்லி சின்ஸை பேஸ் பண்ணி தான் நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி டிடெக்டிவ்ஸ் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ ஒரு ஒரு சின்னாக அவர் சொல்லும் போது கடைசியாக ஏழாவதாக வந்து பார்த்தீங்கன்னா என்வி அப்படிங்கிற சின்ன சொல்வார் கரெக்டாக என்வின்னு அவர் சொல்லும் போது அவர் கையில் இருக்கிற ரெண்டு ஃபோட்டோஸையும் டிடெக்டிவ் மில்ஸை பார்த்து அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபோர் ஷேடோ சீன் மாதிரி தான் தெரிஞ்சிது ஏன்னா என்வி அப்படிங்கிறது இந்த படத்தில் ஜான் டோவுடைய சின் ஸோ ஜான் டோ வந்து மில்ஸோடைய ஒய்ஃப் கிரேசியை கொண்டு தான் அந்த சின்ன எடுத்துப்பாரு படத்துல டோ சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் படத்தோடைய ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக மழை பெஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க ஸோ ஒன்ஸ் ஜாண்டோ சரண்ட்ரானதுக்கு அப்புறம் மழை இல்லாமல் கிளியர் ஸ்கையாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இந்த படத்தில் ஜான் டோ பண்ண கொலைகள் எந்த டைம்லைனில் நடக்குது அப்படிங்கிறத டேரக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சீனில் ஜான் டோ பண்ண ஃபஸ்ட்டு மர்டரோடைய கிரைம் சீன் ரிப்போர்ட்டை டேவிட் மில்ஸ் பார்த்துட்டுருப்பாரு அந்த ரிப்போர்ட்டில் டேட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ ஜான் டோவோடைய ஃபஸ்ட்டு மர்டர் வந்து ஜூன் டுவெண்ட்டி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல நடக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க அண்ட் அதே மாதிரி ஜான் டோவோடைய செகண்ட் மர்டருடைய கிரைம் சீன் ரிப்போர்ட்டையும் ஒரு சீனில் காட்டுவாங்க அந்த ரிப்போர்ட்டில் டேட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா செவன் ஃபோர்டீன் நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ செகண்ட் மர்டர் வந்து ஜூலை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு போர்டில் செவன் டெட்லி சின்ஸுமே வந்து நம்பர் போட்டு எழுதியிருக்கோம் அதுல மூணாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாத் அப்படின்னு எழுதியிருக்கோம் விக்டிம் வந்து விக்டர் விக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அபார்ட்மெண்ட்ல தேர்ட் ஃப்ளோரில் தான் இருப்பார் அவருடைய டோர் நம்பர் வந்து த்ரீ ஜீரோ சிக்ஸ் அதே மாதிரி அந்த போர்டில் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் போட்டு ரேத் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ ரேத் வந்து டேவிட் மில்ஸோடைய சின் ஸோ அதை கனெக்ட் பண்ணுற விதமாக டேவிட் மில்ஸோடைய டோர் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஏ அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேவிட் மில்ஸோடைய ஒய்ஃப் ட்ரேசி வந்து ஃபிஃப்த் கிரேட் ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கிறத அவங்களே ஒரு இடத்துல டைலாகில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜான் டோ வந்து செவன் டெட்லி சின்ஸை பேஸ் பண்ணி தான் கொலைகள் பண்ணுவார் ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஜான் டோ வந்து ஆறு கொலைகள் தான் பண்ணியிருப்பார் ஏழாவதாக டேவிட் மில்ஸால் சுடப்பட்டு அவரே இறந்து போயிடுவார் ஸோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து ஜான் டோ கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஜான் டோ அவருடைய அபார்ட்மெண்ட்ல ஆறாவது ஃப்ளோரில் தான் இருப்பார் அவருடைய டோர் நம்பர் வந்து சிக்ஸ் அதே மாதிரி கடைசியாக டேவிட் மில்ஸ் ஜான் டோவை சுடும் மொத்தமாக ஆறு தடவை சுடுற மாதிரி தான் காட்டுவாங்க படத்தோடைய எண்டில் ஜான் டோ ட்ரேசியை கொண்டுட்டார் அப்படிங்கிற விஷயம் டேவிட் மில்ஸுக்கு தெரிஞ்ச உடனே டேவிட் மில்ஸ் அழுவார் அப்போது படத்தோடைய டியூரேஷனில் கரெக்டாக டூ ஹவர்ஸ் தேர்ட்டின் செகண்ட்ஸ்க்கு நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் வந்து டேவிட் மில்ஸ் மில்ஸோடைய ஒய்ஃப் ட்ரேசியோடைய ஃபேஸ் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி காட்டுவாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் டேவிட் மில்ஸ் ஜான் டோவை சுடுவார் மார்கன் ஃப்ரீமேனுக்கு இந்த படத்தில் வில்லியம் சோமர் செட் அப்படிங்கிற நேம் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ உண்மையிலேயே வில்லியம் சோமர் செட் அப்படிங்கிறவர் ஒரு நாவலிஸ்ட் அவர் எழுதின ஒரு புக்கான ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ் அப்படிங்கிற அந்த புக்கோடைய நேமையும் ஒரு சீனில் டேவிட் மில்ஸ் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க மார்கன் ஃப்ரீமேனுடைய சன் அல்பன்சோ ஃப்ரீமேன் இந்த படத்தில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னீஷியனா கேமியோ பண்ணிருப்பாரு இந்த செவன் படத்தோடைய ஸ்க்ரீன் ரைட்டர் ஆண்ட்ரூ வாக்கர் இந்த படத்தில் ஒரு கேமியோ ஸோ இந்த படத்தோடைய பிகினிங்கில் வர கிரைம் சீனில் இறந்து போனவராக நடித்தவர் வந்து ஆண்ட்ரூ கெவின் வாக்கர் தான் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் ஜான் டோ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி பார்டேச் கவுண்டி ஜெயில் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் படத்தோடைய காஸ்ட்யூம் சூப்பர்வைசருடைய நேம் வந்து எலினார் பார்டாச் இந்த படத்தில் ஜான் டோவா கெவின் ஸ்பேசி தான் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது ஸோ மூவி க்ரூ வந்து இதை ஒரு சஸ்பென்ஸாக தான் வச்சுருந்தாங்க அதே மாதிரி இந்த படத்தோடைய ஓப்பனிங் கிரெடிட்ஸ்லுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கெவின் ஸ்பேசியோடைய நேமை வந்து போட்டிருக்க மாட்டாங்க ஸோ ஜான் டோ அவர் சரண்டர் ஆகிற அந்த சீனில் தான் ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சுது கெவின் ஸ்பேசி தான் அந்த ரோல் நடிச்சிருக்காரு அப்படின்னு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் அமைஞ்சுது ஸோ படத்தோடைய என் கிரெடிட்ஸில் தான் கெவின் ஸ்பேசியோட நேம் வந்து போட்டிருப்பாங்க அண்ட் ரெண்டு தடவை அவருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பொதுவாக ஒரு படத்தோடைய என் கிரெடிட்ஸை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நேம்ஸ் எல்லாமே கீழே இருந்து மேலே மூவ் ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் இந்த செவன் படத்தில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா என் கிரெடிட்ஸ் வந்து மேலேந்து கீழே மூவ் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தோடைய ஓப்பனிங் கிரெடிட்ஸில் டேரக்டட் பை டேவிட் ஃபின்சர்னு போட்டதுக்கப்புறம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா படத்தோடைய டியூரேஷன் படி சிக்ஸ் மினிட்ஸ் எயிட்டீன் செகண்ட்ஸ்க்கு நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கி அப்படிங்கிற இந்த வேர்டு எழுதிருக்கும் ஸோ கி அப்படின்னா என்ன இந்த வேர்டு வந்து எப்படி இந்த கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே தான் செவன் படத்தில் இருக்கிற அண்ட் டீட்டெயில்ஸ் ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்